விவேக்ஸ் வழங்கும் 100 டேஸ் பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட பிஎம்டபிள்யூ பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல. உதிஷ், இதுவரைக்கும் 3 புகார்கள் பெறப்பட்டிருப்பதா சொல்லியிருந்தீங்க. களத்துல எவ்வளவு பறக்கும் படைகள் வந்து ஈடுபட்டிருக்காங்க பறக்கும் படையினர்? நான் ஏற்கனவே சொன்னது போல 24 மணி நேரமும் இந்த கண்காணிப்பு தணிக்கை குழுக்கள் செயல்படும் வண்ணம் தேர்தல் தனி நடத்தும் அலுவலர் சார்பில் மேற்பார்வையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 9 குழுக்கள், அதாவது ஷிப்ட் வைஸாக தொடர்ச்சியாக இந்த 24 மணி நேரமும் மாற்றக்கூடிய 9 குழுக்கள் பறக்கும் படைகளாக செயல்படும். அதே போல மற்ற 9 குழுக்கள் வந்து நிலையாக ஒரு இடத்தில் நிலையாக அந்த கண்காணிப்பு மற்றும் தணிக்கை செய்வார்கள். அனைத்து பகுதிகளிலுமே, கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலுமே கார்கள், வேன், பேருந்துகள், இருசக்கர வாகனங்கள், சரக்கு வாகனங்கள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களையும் இந்த நிலை கண்காணிப்பு குழு மற்றும் பறக்கும் படைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. இதனை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுமார் மேற்பார்வையில் தொடர்ந்து அந்த மாநகராட்சி அலுவலகத்திலிருந்து, அந்த தனி கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வர்றாங்க. விக்னேஷ். உதீஷ், பொதுமக்கள் புகார் அளிப்பதற்காக இலவச எண்கள் ஏதேனும் வழங்கப்பட்டிருக்கா? ஏற்கனவே அந்த அது தொடர்பாக புகார்கள், அதாவது தேர்தல் விதிகள் அமலில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அந்த விதிகளை மீறி செயல்படுபவர்களுக்கு தொடர்ந்து அங்கு பொதுமக்கள் மூலமாக அல்லது காவல்துறையிடம் தெரிவிப்பதற்கான அந்த ஒரு சூழல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த தனி கட்டுப்பாட்டு அறை மூலமாக அங்கிருந்து அழைப்புகள் பெறப்படுகிறது. அங்கிருந்துதான் இந்த 18 குழுக்களையும் கண்காணிக்கும் என்ற பணிகளும் அந்த அறையிலிருந்துதான் நடைபெற்று வருகிறது. அழைப்புகளும், பொதுமக்களிடம் வரக்கூடிய அழைப்புகளும் அங்குதான், அங்கு வந்த பிறகுதான் அதன் மூலமாக தேர்தல் தனி அலுவலர் மூலமாக அந்த நடவடிக்கைகள் என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே அந்த வாக்கு சேகரிப்பு என்பது திமுக சார்பில் கடந்த 7 நாட்களாக செய்யப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு கட்சியாக அந்த வேட்பாளர்களை அறிவித்து வரக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. இதற்கிடையே அதிமுக தரப்பில் தற்போது வரைக்கும் வேட்பாளர் அறிவிப்பு என்பது தற்போது வரைக்கும் இல்லை. தொடர்ந்து அதற்கான ஆலோசனை கூட்டங்கள் என்பது தொடர்ந்து ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே திமுக கூட்டணி கட்சி சார்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி சார்பில் ஈவிகே